Hi, hello everyone, welcome to Hema Sisila. In this video, we will talk about a different payasa recipe. What is it? Pineapple payasa. How do you talk about it? Let's go to the video. நெய் தேவையான அளவு ஜவ்வரிசி ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக போட்ட பிடிக்கும் ஒரு சிலருக்கு கம்மியாக போட்ட பிடிக்கும் நான் வந்து ஜவ்வரிசி வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் தண்ணி தேவையான அளவு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம் நான் அதுக்கு வந்து ஜவ்வரிசி கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் ஜவ்வரிசி கழுவி எடுத்து வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன் ऐड பண்ணி ஜவ்வரிசி நல்லா வேகட்டும் ஜவ்வரிசி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது நம்ம அதுமாட்டே போய் பைனாப்பிள் அரைச்சி எடுத்துட்டு வந்தறலாம் பைனாப்பிள் வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வாங்க பாயாசம் செஞ்சிரலாம் இப்போ நான் அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நான் பால் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பாயாசம் வந்து அதிகமா வேணும்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து பொங்கற ஸ்டேஜ்ல இருக்கக்குள்ள பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் பைனாப்பிள் வெந்து வரும் பால்ல வந்து பைனாப்பிள் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ கொதிக்குது நல்லா கிண்டிட்டே இருங்க இப்போ பால் வந்து பொங்குது ஸ்டேஜ்ல சக்கரை இப்போ வந்து நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாயாசம் வந்து நல்லா கொதிக்குது நான் ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஜவ்வரிசி வந்து வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அந்த தண்ணி வந்து அப்படியே ஆட் பண்ணோம்னா அந்த ஒரு ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது அதனால நான் வடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஜவ்வரிசி ஆட் பண்ணி வந்து பாயாசம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் நம்மளோட பாயாசம் இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து திராட்சை முந்திரி வந்து வறுத்து நெய்ல வந்து வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாயாசத்துக்கு வந்து நெய் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் வாசமா இருக்கும் நெய் காஞ்சிருச்சு நான் திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் திராட்சை முந்திரில லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் முந்திரி திராட்சை நல்லா ஊற்றி வருது வந்து பாயாசத்துல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் பாயாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ